ألو 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 أدي كرمي هذا كوندلكو كرمي هذا كوندلكي بريديس ماري كالكول نسي ساتاتكو كالكول نسي ساتاتكو بدي بانا بدي بلاكي بدي بانا بدي بلاكي ووانكو يلبون ساتاتكو ووانكو يلبون ساتاتكو أنت نتن تورا ولا منا جانو ولكنك تتعلم ان 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 تتع
பாடி போடினேனே பாய கிழிச்சிடுவேன் போச்சு எல்லாரே பேசாம என்கிட்ட பேசாத அவள தான் உனக்கு மரியாதை சினிமாயில பேத்துற வேண்டாம் முண்டோ கிறுக்கு முண்டோ வாய பாரு வாய பண்ணி சூத்துமா இருக்கு செல்லு பரவாயில்ல பண்ணி சூத்து அது கூட நல்லா இருக்கும் பாரு அவங்க சிரிக்கிறாங்க படிப்புல நீங்க நல்லா வருவீங்க ப்ரோ அங்க போய் டீச்சர் கிட்ட போய் நான் பண்ணத பண்ணிடறானுங்க ப்ரோ பப்புனு எம்சிஆர் பண்ணாரு நீம்பாடு கட்ட அங்க நங்க குத்திறாரு சோல் முடிஞ்சு கணக்கிலே பூஜ்யம் டிசி வீட்டு கண்டலன் ஒவ்வொரு ஆண்மகனும் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கோமியத்தை நீ அதிகாலையிலே மூணு மடக்கு குடி பெண்கள் என்ன உனக்கு 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 நல்லா வரும் என்னது அவளானே சொல்லுவேன் பலசாரி முண்டை உனக்கு நல்லா வரும் சொல்லி ஏன் பெண்கள் என்ன உட்கார்ந்துருக்காங்க அவங்க மூத்தரத்தை வாங்கி குண்டி கழுவு இல்ல முகரைய கழுவு அப்பயாவது உனக்கு புத்தி பயிர் வருதான்னு பார்ப்போம் பெண்கள் மைக்கோ ஆண்டவா மூத்திரத்தை குடிக்கிற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த ஓனா மண்ட என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது பிரகதீஸ்வரின்னு வச்சுக்கவே தூரத்துல கூட்டிட்டு வர வேணாம் பக்கத்திலே இருக்கிற அசிங்கம் கேவலம் வெக்கம் சூடு சுரணை இருந்தால் எதற்காக உனக்கு புருஷனாய் வர்றேன் புருஷனாயே யார் யாருக்கு அப்படி சொல்லே எந்த உனக்கு மரியாதை எந்த ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பயல பார்த்துட்டு அதிகமா ஒரு பிள்ளை ஒருத்தர திட்டதுன்னா ஒரே ஒரு விஷயம் பேணு வாக்குற பொம்பளைக்கே இவ்வளவு திரும்ப இருந்துச்சுன்னா பிராக் பார்க்காம தண்ணி அடிக்கிற ஆம்பளைக்கு இவ்வளவு திரும்ப என்னங்க சாப்பிடுறீங்க 18:48 பக்காடி லெமன் அது என்ன 18:48 பக்காடி லெமன்னா புரியல பக்காடி அப்படின்னா பக்காடி பக்காடி அடித்து விட்டு மொக்காவை போட்டு தூக்கிட்டு அடிப்பான் அதான் பக்காடி அக்காவை தூக்கி போட்டு அடிச்சா அக்காவோட தங்கச்சி அத்தாச்சியில தூக்கி போட்டு அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறான் எதுக்கு இஸ் அக்கா இஸ் சரக் இஸ் அக்காவோட தங்கச்சி மத்த சைட் இஸ் நட் அதனாலதான் அப்பப்ப நக்கிக்கிறீங்களோ 18:48 அது என்னங்க 18:48 18 வயசுல இருந்து இந்த டாஸ்மார்க் கடையிலே இந்த கருமம் சரக்கை ஒரு வாலிபன் தொட்டு சரி 45 வயசுலே செத்து விடுவான் விடுவான்னு சுடுகாட்டுல எங்க ஒத்தா கொட்டு சத்தியா ஏன்னா வெக்க மயிர் இல்லாம தட்டு அனுபவம் பேசுது அவரு ஏன் அந்த பிள்ளைய கேவலப்படுத்தினேன் இரு உலகத்துல பெண்கள் யாரு அப்படின்னா எங்களை எல்லாம் 10 மாசம் சுமந்த தாய்மார்கள் அது அந்த காலம் சரி இப்ப எல்லாம் பார்த்தா பூரா பிள்ளைய பூரா கரிச்சிப்பு மாதிரி இறக்கு சோடா பொட்டி மாதிரி 7 மாசத்துல இறக்கி விட்டு போயிருது அப்ப எல்லாம் பால் கொடுத்தார்கள் நாங்கள் எல்லாம் ஆரோக்கியமா இங்க இருக்கோம் இப்ப எங்க விட்டுட்டு அது வாட்டுக்கு பேங்குக்கு போயிருது வேலைக்கார அம்மா போய் பால்ட்ட பால குச்சு குச்சு உங்க அம்மா வர லேட்டாரு குடிச்சிரு கொஞ்சம் குடிச்சிரு ஏன்னு சொல்லுங்க ஏன் அப்ப எல்லாம் வந்து பொம்மையை காட்டி ஓட்டினாங்க தொட்டி கட்டி போட்டு ஆட்டினாங்க குழந்தை ஆரோக்கியமா இப்ப இதான் தொட்டி கட்டி போட்டு ஆட்டுறாங்களே அது உன் கல்ல புருஷனை ஆட்டுவேன் எனக்கு போட போவான் போனவனே விடிய விடிய எது எது எங்க இருக்குன்னு தேடி பஸ் நைட்ல தேடிட்டு காலையில நீ ஏன் கவலைப்பட நீ புருஷரா நீ மாமனா என் மச்சனா அண்ணனா தம்பியா யாரு மோதனி என்ன அவன் தெரியாத என் சூத்து என்ன இருக்கு அதையே நீ தேர்ற உன்ல வேணா காக்கிலோ தா ஒட்ட கூட வச்சுக்கிறேன் அதையே நீ கேக்குற அத பத்தி நான் என்னைக்குமே பேச மாட்டேன் ஏன் வச்சுக்கவே ஏன்னா அது என்கிட்ட இல்ல உடம்பு இந்த அளவுக்கு இருக்கும் போதே தாலி நல்லா பேசுவேனே வந்து வரன்றி நீனா வந்து ரொம்ப மாதிரி இருந்தேனா ஏறி மிதிச்சுட்டு அவனுக்கு கும்பா போயிருச்சு ஏய் என்ன தொட்டி பேசாத
நான் காண்டேட் காரன் ஏஜென்ட் நினைச்சியா அஞ்சரை வரைக்கும் நான் தான் பப்புன்னு இட்ஸ் பப்புன்னு உன் புருஷன் நீ பொண்டாடி புருஷே முண்டாடியா அதெல்லாம் வாட்ஸ்அப்ல போ வீடியோ கால்ல முண்டமா கூட போடி சக்காத்தி மாலை ஏ யார் யாருக்கு முண்டாடி ஓட்டன ஒரு அளவு யோவும் புட்ட அழகா பெத்த உங்க ஆத்தா மட்டும் இருந்துச்சுன்னா அதாவது அந்த மருதானி கடனா கேக்கும் கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நில போவம் உழவோ பார்க்கும் உழவோ பார்க்கும் இப்படிலாம் வர்ணிச்சுதான் பாருங்க ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு ஆணும் வர்ணிச்சுதான் பேசுவேன் வர்ணிச்சுதான் பழக ஆனா தாலியன்ற மூணு முடிச்சு நீ வாங்கினவனே என்னமோ தாலுகா ஆபீஸ்ல வேலை கிடைச்சது மாதிரி எங்களை போட்டு பாடாப்படுத்துற கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ சொல்ற உங்க அப்பா தாமெல்லாம் எங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி பாப்போம்ன்ற உங்க அம்மாவே அதே மாதிரி கண்கலங்காம பாத்துக்குவோம் கண்கலங்காம பாத்துக்கிறதுக்கு என்ன முலாத்தூர் கம்பெனி அடி வச்சிருக்கேன் இல்லங்க அவங்க அழுகாம கொள்ளாம பாத்துக்குவோம் ஒரே வார்த்தை சொல்றேன் என்னது அத்தான் அத்தான் நேத்து அஞ்சு மணிக்கு உங்களுக்கு போன் அடிச்சேன் உங்க அப்பா போன் எடுத்துக்கிட்டு எவடி வாடி ஓடின்னு என்னை அசிங்கம் பேசல உடனே அவன் கட்டிங்க போட்டு சொல்றேன் எப்படி நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு எங்க அப்பனை க்ளோஸ் பண்ணிருக்கேன் அந்த அளவு காட்டி விடுவது யார் பெண் 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 ஆனா ஒவ்வொரு ஆண்மகனும் வெளியே சொல்ல முடியாம பெத்ததாய் அப்பனை காப்பாத்த முடியாம மனைவி சொல்ல கேட்டு அத்தாடி மனைவி அடிச்சா நம்ம பிள்ளைய பூரா பசியோட தெருவுல தெரியுமன்றதுக்காக ஒவ்வொரு ஆண்மகனும் கூனிக்குறி கண்கலங்கி நிற்கக்கூடிய காலம் இந்த தமிழ்நாடு உண்மாதே அதே மாதிரி அன்பு உறவுகளே என்னதான் மனைவி வந்தாலும் அதுவும் ஒரு தாய் மாதிரி தான் அதற்காக நம்ம பத்து மாசம் சுமந்தெடுத்து ஈண்டெடுத்த தாய்களை கைவி செய்து கஞ்சி ஊத்தாம அனாத ஆசிரமத்தில் சேர்த்துறாதீ அப்படித்தான் நம்ம ஆதரவற்ற இல்லத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க என்னுடைய அன்பாலயத்துல எல்லாம் பெத்த தாய் மூணு மாத குழந்தையில விட்டுட்டு போயிட்டேன் அந்த குழந்தைய நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த உலகம் எந்த அளவுக்கு இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் நான் மேடைக்கே என்ன பெரிய கலக்க ஆட்டியா வாரி உன போன மயிர் வருது ஓ புண்டாடி புள்ளைய பேசுங்க ஏங்க நீங்க இவ்வளவு கோபறிய புண்டா ஏன் இந்நேரத்துல எவனாவது பேசுறானா புட்ட வைக்க தாண்டா இருப்பேன் புண்டாட்டி இந்நேரத்துல புடுங்குவா எவனாவது புண்டாட்டி பேசுவாங்க வப்பாடியில கூட பேசுவாங்க நீங்க ஏன் கோபறிய ஏன் உங்க வப்பாடியில பேசுறாரா நடந்த சம்பவத்தை கேளு முருகா என்னது வீட்டுல இருந்து கிளம்பிருக்கேன் நாடகம் பார்க்கும்போது பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டுருக்கேன் இங்க வாங்கத்தான் காளி பைய உலகம் திருட்டு பைய அதிகமா வந்து நைட்டு எவனும் கதவு தட்டுவேன் சரி நீங்க யாரும் விடிய விடிய கதவு தட்டினாலும் தரக்கூடாது அப்பா நாடகம் பார்த்துட்டு வர்றேன்னு என் நாடகத்துக்கு வந்துட்டேன் நாடகத்துக்கு வந்துட்டு முண்ட பப்புண்டா அரசு முடிஞ்சோடனே போனவன் போய் விடிய விடிய தட்டியிருக்கேன் இவன் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் யாரும் தட்டினாலும் திறக்காதேன்னு சொல்ல இவன் போய் தட்டி தட்டி முண்டை கையித்து தண்டி வீங்கி போச்சு காலையில பிரஷர் வந்து படுத்துக்க வந்திருக்கேன் அவன் வீட்டுக்காரம்மா வாசல் தெளிக்க கதவை திறந்தது புருஷன் அப்படி பார்த்துட்டு நல்ல வேடி சண்டாளி நல்ல வேலை குட உடைக்கு வராம பேது வந்தேடி இவன் மேலதான் தப்பு சிந்திச்சு பாக்கணும் உலகத்துல உழைக்கிறவன் இந்த ஆம்பளை மாதிரி எந்த பொம்பளையும் சுமை சுமந்திருப்பீங்களா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பத்து மாசம் குழந்தைய சுமத்திருப்பிய அவன் உங்களுக்கு நிகரா சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடத்தை புஸ்தகத்தை சுமக்கிறேன் அதுக்கப்புறம் இளவட்ட மாணவனையே தன்னுடைய தாய் தகப்பை சுமைய பூரா அவன் சுமக்கிறேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி மனைவியை சுமக்கிறேன் பிறக்கிற பிள்ளைய சுமக்கிறேன் அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சிக்கு சீருவரிசை சுமக்கிறேன் அண்டா சுமக்கிறேன் எல்லாத்தையும் சுமக்கிறேன் ஒவ்வொரு ஆண்மகனும் பெண் மகளும் செத்தா கூட சுடுகாட்டுல புணம் சுமக்கிறேன் கூட இந்த ஆண்பளை ஆம்பளை கடைசி வரைக்கும் சுமைப்பவன் இந்த ஆம்பளை 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 உலகத்துல தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கையே துளைக்கிறவன் இந்த ஆம்பளை ஆனா நீ என்ன பண்ற சட்டிய துவைக்கிறதுக்கு 16 அவசாரி பைய போடுறேங்க என்ன பண்ணி போட்டோம் சட்டிக்குள்ள கசடு இருக்கத்தான் செய்யும் நாத்தமா இருக்கும் கண்ணு கண்ணா ஓட்ட இருக்கு ஏன் உள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் பேர் பாக்ஸ் 2 யூனிட் லென்த் கீழா டேமேஜ் ஆகாம கண்ணு கண்ணா ஓட்ட வச்சு போட்டிருக்கேன் இதுல என்ன குத்தம் அந்த ஓட்ட உள்ள சட்டியை எப்படிங்க துவைக்கிறது
பெரட்டி போடு தோட புதுசா எண்ணி பார்க்கணும் என்னது ஆம்பளை என்ன பண்ணிட்டேன் என்னது ஏன் ஒவ்வொரு ஆண்மகனும் தண்ணி அடிக்கிற தண்ணி அடிக்கிற இந்த தமிழ்நாடே பெண்கள் பூரா சேர்ந்து குற்றம் சாட்டுறிய ஏன் தண்ணி அடிக்கிற எதுக்குதான் தண்ணி அடிக்கிற உன்னை மாதிரி அழகான பொம்பளை பிள்ளையா இருந்தா அவன் சிரிச்ச முகத்தோட வேலை வாழ்ந்து வந்து உன்னை கட்டி பிடிச்சி உலத்த ஒரு கடி அடிச்சுட்டு ஊராய ஒரு நக்கு நக்கிட்டு சோத்து வந்து படுத்துருவேன் சரி நாங்க கட்டுற பொம்பளைய பூரா எத்து புள்ள முண்டையா இருக்க அப்படி நாங்க ஒரு புள்ள அடிக்க போகும்போது வாங்கு அப்படின்னா எதுக்கு அப்படி உள்ள பிள்ளைகளை கல்யாணம் பண்றியா அதுலயும் சில பிள்ளைகளை கட்டி வச்சிருக்காங்க கண்ணன் கரையிலன்னு வீட்டுல கரண்டு போனா எது பீரோ எது சோரம் ஏய் கருப்ப குறைச்சு பேசாத வெள்ளையா இருக்க திமுறல பேசுவீங்களோ எருமா பெண்கள் நீங்க மனசார அத்தையா புத்தையா அப்படின்னு அன்போடு வந்தா என் வீட்டுக்கு வருவேன் அப்படிதான் இருக்கும் என்னடி அத்தாங்கிறோம் மாமாங்கிறோம் மச்சாங்கிறோம் அப்படிதான் சொல்றோம்ல வீட்டுல திருட்டு பைய வந்து திருடிட்டு போனா கூட சீரியல் பார்த்து இழுச்சுக்கிட்டு படுத்து கிடக்க நீ அதெல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல பிள்ளைக்கு சோறு விடாம ஒரு செல்ல கொடுத்துட்டு அவன் பிரிப்போடு வழங்குறேன் நீ திருப்பிக்கிட்டு படுத்து கிடக்க ஏண்டி எப்படி ஆம்பல் நிம்மதியா இருப்பேன் இந்த வாரம் ரெண்டு பேரும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் இம்மிடியா ஒரு பேக்கல 100 ரூபாய் எடுத்துருக்கீங்க அங்க ஒரு நாடகம் நடக்குது விடுங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுங்க பெண்கள் இந்த நாட்டுக்கு என்ன சாதிச்சீங்க ஒரு 100 நாள் வேலை திட்டம் ஆமாங்க 100 நாள்ல எப்படி உழைக்கிறோம் மாங்கு மாங்க நீ எப்படி வேலை பாக்குறோம் புளிஞ்சு நிமிந்து எப்படி வேலை பாக்க உனக்கு என்னையா தெரியுது முண்டா வீட்டுல நீ படுத்து ஆன படுத்துருந்தா என்ன தெரியுதுன்னா நீ காமி தெரியும் எங்க அங்க இருக்கிற மாதிரி சொல்றப்பா இருமா 100 நாள் வேலையில என்ன பாக்குறிய வேலை பாக்குறோம் அடாட ஆண்டவா முனீஸ்வரா உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா 100 நாள் வேலை ஆரம்பத்துல முருகா ஆரம்பத்துல மம்பட்டி சாந்து சட்டு எடுத்துட்டு போது ஜூக்கு சட்டி நாயன் போச்சுக்க மங்கு மங்குன்னு ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல வெட்டிச்சுக்க அப்ப உழைச்ச காசு ஒட்டுச்சு நல்லது அதுக்கப்புறம் பாத்துச்சுக்க டிஃபன் பாக்ஸ் மூடி களைக்கட்ட தூக்கிட்டு போச்சு இப்ப பாக்குறேன் அன்னைக்கு ஒரு பொம்பளை மும்பிட்டுக்கான டீஸ்பூனை மட்டும் எடுத்துட்டு போறான் 100 ரூபாய் விளக்கிட்டே மண்ணு அதுல அள்ளி போடுவாங்க அதே மாதிரி 4 ஆம்பளை சேர்ந்தா ஒண்ணு தண்ணிய போட்ட நேரத்துல சண்டை போடுவேன் நீ யாரா நான் யாரா இந்த தண்ணிய போறவங்க மடம் போட சண்டை போடுவாங்க திருப்பி ஒருத்தனை போய் சத்துன அரைஞ்சவன் நான் இல்லனே நான் சும்மா ஊருக்கு விதநெல் வாங்க வந்தேன் நான் வேடிக்கை பார்க்க தானே வந்தேன் ஆனா பொம்பளை அப்படி கிடையாது நல்ல பெண்ணா இருக்கும் அவன் புருஷன் எல்லாம் நேர்மையான இருப்பேன் அவன் வீட்டுல ஒருத்தர் இருட்டுல போய் பீஸ் போட போயிருப்பேன் வயர்மேன் பீஸ் போட போயிட்டு வெளியே போயிருப்பேன் ரெண்டு பொம்பளை பேசுவாள் இந்தான் இந்த போற இல்ல கருப்பா பொண்ணுண்டா அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தவன் போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு வெளியிலே வரல அப்படிதாங்க சொல்லுவாங்க எங்க வீடு பக்கத்துல எங்க வீடு பக்கத்துல அப்படித்தான் நடந்துச்சு அதனாலதான் சொல்றேன் இது நான் சொல்ல விடு உன் பெண் வர்க்கத்தைய நீ சொல்லும் போது அப்ப எப்படி மயிர புடுங்கின மாதிரி இருக்குமா எல்லாம் பண்றதாங்க சொல்றேன் அவன் வீட்டுல லைட் எரியுன்னு எலக்ட்ரிசியன் பீஸ் போட போனவன் அவன 4 பொம்பளையும் சேர்ந்துக்கிறவாளுங்க அந்த போற இல்ல அவளைத்தானே வச்சிருக்கேன் 5 வருஷம் ஐயோ 5 வருஷமா உடனே தெரிஞ்ச மாதிரி இன்னொரு சொல்லுவான் ஏக்கா என் மூத்தவன் இருக்கேன்ல காலை கெந்தி நடக்கிறான்ல இவனுக்கு பிறந்த இவனுக்கு பிறந்தவதாக்கா அப்ப மாசமா இருக்குது இது உனக்கு தேன் அப்புறம் புருஷன் வந்து வெட்டிக்கிட்டு சாகிறது நீங்க வாழ்றேன் கோபப்படாத சாமி குடும்பம் தாங்காது ஆமா நீ கோபப்பட்டு கிழிச்சுட்டாலும் போய் தொலை மோத என்னத்தனி சாதிச்சு புருவ நீங்க என்னது சாதிச்சிருவிய நரம்புள்ளா நாக்கு எதையும் பேசுவேன் ஆனா என் ஆணு இருக்கிறதுனால எந்த குடும்பம் கெட்டதா சரித்திரம் கிடையாது எங்க பெண்கள்னால குடும்பம் கெட்டதுன்னு எந்த இதுல சொல்றது கிடையாதுங்க பெண்கள் இல்லாம ஆண்கள்னால வாழ முடியுமா ஏதாவது நீங்க செய்ய முடியுமா பெண்கள் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய எங்களால செய்ய முடியும் சீமக்குரல மண்டி ஓடுக்கிட்டு என்ன செய்வ செருப்பு எடுத்துட்டு தலையில அடிச்சுக்க செருப்பை மட்டும் அடிச்சுக்க மட்டும் தான் முடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க தீபாவளிக்கு எத்தனை ஆம்பளை வட்டிக்கு வாங்கி உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் சேலை சரி ஜாக்கெட்டு மேட்சா போடா சரி உள்பாவாடை பூ வச்ச சட்டி கருமம் பிடிச்ச விளங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில வந்து ஆமாங்க வருஷத்துல ஒரு நாள் எடுத்து குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெரிய ஜவுளி கடையில காசை வட்டிக்கு வாங்கி எடுத்து கொடுத்தாலும் கடைசியில ஒவ்வொரு ஆண்மகனும் தீபாவளி போன்ற விசேஷங்கள் கொண்டாட பொழுது தெருக்கல்ல போட்டு வைக்கக்கூடிய சாதாரண வியாபாரி கிட்ட 150 ரூபாய் கைலியும் 50 ரூபாய் துண்டையும் மட்டும்தான் அவனை போட்டுக்கொள்ள கூடிய தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவன் என் ஆண்மகன் ஆண்மகனே ஆண்மகனே ஆறு பூரா பூரம் தீபாவளிக்கு தெருவில் அனுபவம் பேசுறது போல இருக்கு கை தட்டுற எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்களோ உண்மைதான் இந்த பிள்ளைய தூக்கிட்டு இருக்கும் போதே தெரியுது பாத்தியா பிள்ளைய கூட வீட்டுல படுக்க போடாம நீ சுமந்துகிட்டு இருக்கிய பாவம் நீ வீட்டுல நீதான் அம்மியில மஞ்சாரப்பையா பொண்டாடி இல்லையானே வீட்டுல விட்டு பொண்டாடி இல்லையா நீ மட்டும் 1 மணி நேரத்துக்கு போயிட்டு
அவர் பொண்டாடியை வீட்ல விட்டு வந்தறதால நாராயண மகன் கூட்டிட்டு வந்தாராங்கறவன் ஊரேல பாரு அவருக்கு நான் பொண்டாடியா போவா இந்த பெண்களால் ஆண்களுக்கு என்ன நன்மை இருக்குது நடுவர் திருப்பே இறுதியானது நான் பற்றிய மண்டபம் மாதிரி நாடகத்தை கொண்டு போறேன் பெண்களே உலகத்திலே சிறந்தவளே என்று உரையாட வந்திருக்கு அன்பு சகோதரி எழும்பூத்தி முண்டை புதுக்கோட்டை சிரிப்பழகி நயன்தாராவுடைய எதிரொலி பிரகதீஸ்வரி அவர்கள் உரையாற்றுவார்கள் நன்றி வணக்கம் என்னது உரையாற்றுவார்களா ஏய் இங்க வா என்ன பார்த்து முண்டோங்கிற நீ மட்டும் முண்டாமா இல்லாம எப்படி இருக்கியா இது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து இவ்வளவு பேருக்கு முன்னாடி முண்டோங்கிற போடி வாடிங்கிற இப்படி எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்களே என் புருஷன் கண்டானா விளக்க மாத்தால அடிப்பான் உன்னை அடிப்பேன் இந்த கேவல பையன் ஏற்ற போனேன் ஏய் அது உண்மைதான் இவன் பேசுற அளவுக்கு நீ எரும மாடுமாய் நின்னுகிட்டே இருந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா இவ்வளவு பேச்சு பேசிட்டிய கட்டி பிடிக்க வரிய நக்க வரிய கடிக்க வரிய தொட வரிய யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் உன்னை போட்டு அந்த அமுக்க அமுக்குறானே உன்னை எப்படி நான் போட்டு அமுக்குறதுன்னு அவன் கேட்க மாட்டானா நாம் தொட்டதனாலும் வாழ்க்கையில இடி விழுகும் போச்சு என் வாழ்க்கையே போச்சு உன்னால நாசமா போச்சு நாசமா போச்சுன்னு சொல்ற வீடியோ கால்ல முண்ட முண்டமா ரெண்டு பேரும் வர்றாங்களே வரது ஒண்ணு நீ கூட்டிட்டு போயிருப்ப நீந்த முண்ட முண்டமா வர முண்டமா வந்த உன்னைய கட்ட மாட்டேன்னு சொன்ன ஆம்பளை இவ்வுலகத்தில் இருக்கிறான்ற ஒரு சின்ன சோதனை இந்த பிள்ளைய கட்டுறோம்னு சொல்ற இளவட்டம்லாம் கை தூக்கு யாருமே இல்ல கை தூக்காதிய சும்மா தூக்குறேன் கொல்ல போறேன் கையில இருந்து யாருமே இல்லைங்க இந்த கூட்டத்துல உன்னை விட்டு போனேன்னா விட்டுட்டு போனேன்னா நீ வர்றதுக்கு 2037 ஆகும் உன்னை வங்கொலையா கொண்டு வாங்கி உன் சாக்கெட்டு வீட்டுலாம் கிழிச்சு உன்னை உன் புண்டி கறியெல்லாம் தின்று வாங்கி போச்சு எல்லாம் இங்க என்ன இருக்கு சரியா என்னதான் சொல்ல வர நான் சொல்ல வந்தது இந்த ஊர்ல ஒரே ஒரு விஷயம் இந்த நாடகத்திலேயே ஆயிரம் உள்ள வர நாடகம் ஆடுறது யாரு தெரியுமா யாரு இங்க இருக்கின்ற 4 பக்கமலை கலைஞருதான் வயசானாலும் அவங்க தொழிலுக்கு ஓடும் பவுடர் போடுற எந்த ஒரு கலைஞனா இருந்தாலும் இந்த தொழில் இருக்கிற வரைக்கும் சுருங்கிருச்சு ராதாகிருஷ்ணன் பாப்பனு கிளட்டு போயில ஆயிட்டா வேணாம் அவ பிரேதேஸ்வரி அவ ரெண்டு உள்ள பத்துட்டாடா அவ புரியல அதனால இந்த அழகு இருக்க வரைதான் இந்த அன்பு இதயங்கள் நம்மளை ரசிப்பார்கள் அதே மாதிரிதான் அழகு இருக்க வரைக்கும் தான் 4 வயசு உன்னை சைட் அடிப்பேன் அழகு உனக்கு திரும்பிடுச்சுன்னா கொஞ்சம் விலைக்கு சொல்லும் போது சொல்லுங்க அப்பத்தா என்று சொல்லிவிடும் இவ்வுலகம் உலகத்திலேயே ஆணும் பொண்ணும் இணைந்து சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தினால் நம்மளுக்கு பிறக்கின்ற வாரிசுகள் எல்லாம் நல்லது ஒரு நாணமான புத்திசாலியான பிள்ளையாக நாம் வளர்க்க முடியும் குடும்பத்திலே மனைவியும் கணவனும் எந்நேரமும் சண்டை ஓட்டைகள் என்றால் இந்த குழந்தைகள் மனதில் நஞ்சே விளையும் உலகத்திலே ஆணும் பொண்ணும் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை அத்தனை பேருமே உயர்ந்தவர்கள் நான் நாடகத்துக்காக உன்னை பேசினேன் மன்னிக்கவும் நன்றி வணக்கம் முடிந்து விட்டது சபை கண்ணன் கருத்தையிலே கொட்டு கூட அடி கனகத்து பொங்குயிலே காங்கொட்டும் கூட குப்பர படுத்துட்டாரே ஏசனுக்கு அங்கொட்டும் கூட ஜட்டையில கரையாந்தான மொச்சு ராம ஏசனுக்கு அங்கொட்டும் கூட விழா கமிட்டியாளர்களே நடிகர்களுக்கு டீ வாங்கிட்டு வாங்க ஏசனுக்கு அங்கொட்டும் கூட வங்கோலையா கத்துறனே ஏசனுக்கு அங்கொட்டும் கூட அன்பாளையத்துக்கு நாடகம் பேச வந்த ஆளுகளை காணாம ஏசனுக்கு அங்கொட்டும் கூட பேசுன தொகையை கொடுத்துருங்க ஏசனுக்கு இங்க என்ன உனக்கு வேலை உண்டே உள்ள போய் பேக்கல உட்கார ஏசனுக்கு அங்கொட்டும் கூட காடமங்கலம் முருகே யூடியூப் எடுக்கிறேன் என் தம்பி ஏசனுக்கு அங்கொட்டும் கூட டீ கடை கூட இங்கே இல்லையே இந்த டீ கடையில எத்தனை லிட்டர் கலந்தையே ஏசனுக்கு அங்கொட்டும் கூட மைக்கில பாலிமா அருமையா இருக்கு ஏசனுக்கு அங்கொட்டும் கூட சொல்லும் போது முறைக்கிறீங்க மஞ்சுருட்டு மாடா ஏசனுக்கு அங்கொட்டும் கூட கைய மட்டும் ஆட்டாதையா ஏசனுக்கு அங்கொட்டும் கூட பப்பும் டான்ஸ் முடிஞ்சவனையே வீட்டுக்கு போயிடாதே ஏசனுக்கு அங்கொட்டு கூட நாங்க ஒத்த சத்துல வர மேடையில பயந்து கிடக்கும் ஏசனுக்கு அங்கொட்டு கூட தண்ணி கணக்கு கொண்டு வரே ஏசனுக்கு அங்கொட்டும் கூட கட்டிங் கிட்டிங் வச்சிருக்க ஏசனுக்கு அங்கொட்டும் கூட அடிச்சு புட்டு நல்லா இருக்கு அமைதியை சேர்ந்த ஏசனுக்கு அங்கொட்டும் கூட நான் பார்க்காத உருவம் உள்ள ஏசனுக்கு அங்கொட்டும் கூட
எத்தனை டான்ஸ் பார்த்தாலும் ஏசனுக்கு அங்கோட்டும் கூட இவ அழகுல லேசா மயங்கிட்டேன் ஏசனுக்கு அங்கோட்டும் கூட நாளைக்கு இவளை ஒட்டி கட்டி புடிச்சா யூடியூப்ல பார்த்துட்டு ஏசனுக்கு அங்கட்டும் கூட என் மொட்டாட்டி உலகக்கிட்ட அடிச்சிருவாளே ஏசனுக்கு அங்கோட்டும் பொம்பளைய காணாம நான் என்ன பண்றது ஏசனுக்கா கொட்டு கூட ஆளுகத்தை புடிச்சுக்கிட்டு ஊம்பு இல்லையா பாட்டு கண்ணம் கருத்தகிலி நெருங்கி ஆடல ஊருக்கார கொடுத்த கரிச்சோத்த கத்து நான் சாப்பிடவே இறங்கலையே சாப்பிடுங்க நாலு பேர் பீய தண்டி முண்ட கட்டிபிடி என்ன ரெண்டு நாளா பேஞ்ச மழை இன்னைக்கு வல்லைய தண்ணீரன்னானே என் தந்தி மரா என்ன பால்வாடி சேர்க்க போற மாதிரியே இருக்கு கைகள்லாம் ரோசா போட்டியில வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வடிக்குது மனசு அடி வலிக்குது மனசு கோபம் போடாம வாங்கிக்கடி என் கிரிய ராசாத்தி வாடி உள்ள சொல்லி எச்சி காயல அதுக்குள்ள ஒதுங்குடி என்னடி ஒதுங்குடி அவருடைய கலெக்டரி ஒரு பத்து பேர் வாங்கப்பா கம்பு எடுத்து அவளை அடிங்கிற எதை கலெக்டர் நெருங்கி ஆடு பிளீஸ் சிரிக்கிற வெளியே வந்து செட்டு போல விழுந்துச்சு கீழே
ஒரு பிள்ளை வத்ததுக்கு புருஷே வந்துறாங்க முரட்டு மீசியோட கூடவே வருவாங்க நான் போய் அந்த புள்ளைய அணைச்சு கட்டி பிடிக்கும் போது சைடு வந்து நின்றுவாங்க எம்கேஆர் என்னனே அது அக்கா மாதிரி நின்னு அப்புறம் என்ன பண்ணுது ஆதாடி இந்த உடம்பு கேக்கே பசங்கலுக்கு மேடையில நெருஞ்சி முள்ளு இருக்கு மேடையில நெருஞ்சி முள்ளு கட்டி பிடிக்காம தள்ளி நின்று எப்ப தாண்டி ஓட்டா போறேன் எந்த பண்ற மேற்கு சீமையில மேகாட்டு கோவில்ல கதவுன் படக்குதம்மா ஜட்டி போல எப்படி கசைக்கு பிடிச்ச பத்தியா இதெல்லாம் கண்டுபிடிக்க அமெரிக்கால ஒரு வருஷம் கிளாஸ் தெரியுதா இல்லையா உள்ள போட்டிருக்கேன் நாங்களா தமிழ்நாடுக்கார நாகரிகமா இருக்கேன் ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுத்து நீக்கிறோம் நான் போல போவே இல்ல நீ படம் என்ன படத்தையா சொல்ற படம் நிறைய பாப்பீங்க உணர்ச்சி என்ன உணர்ச்சி ஆம்பளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா மயில் மயிர்னா ரெண்டு மலம் இருக்குமா அண்ணே விசிலும் வராம வாங்க ப்ளீஸ் நல்லா இருப்பானே லட்சுமி அண்ணே இந்த பிள்ளைய கூட மேல இது பண்ண இது நாளைக்கு காலையில அவகாரம் நான் வேற போயிடுவோம் சொல்லும் போது வைக்கப்படாது ஏன்னா நீ ஒரு ஆளு தான் சிரிச்ச முகத்தோட இருக்க எங்க டேரக்டர் எஸ்கே அண்ணன் கூட அந்த பிள்ளைய சொல்றாருப்பா அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுப்பண்ண அந்த பேரும் புகழும் யாருக்குன்னா உனக்கு தேமா வடிவில் ஐயா கேட்டார் யாராவ அப்படின்னு கேட்டு முருகா இவனோட எலும்பு ஊத்தி முண்டியா இருக்கா அப்படின்ட்டார் ஏன்னா அவர் ராதா செலவித்தே அதிகமா பாப்பாரு இந்த முருகன் கேள்வி என் நம்பிட்ட என்னப்பா அவெல்லாம் உன் மேல உன்சை இல்ல ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுத்துப்பாரு என்ன பண்ணுவாரு ரெண்டு கிலோ கறி எடுத்து போய் வதக்கி திம்பேன் என் அருகில் வா பொங்கோதை கூப்பிட்டாலும் எப்படியா வரது அப்ப அப்ப மட்டும் அங்கே கூப்பிட்டு மாமான்னு வந்து மடியில் உட்காந்து ரொம்ப இருக்கு
ரொம்ப வெக்கப்படாத எத்தனை வகை குடியை கத்துருக்க உன் பேர் என்ன தங்கமே மயில் மயிலா மயில் தோய கணா ஏன் சுருக்கி வச்சுக்கிட்டியா உன் பேரு மயில் என் பேர் என்ன தெரியுமா முட்டை முட்டையா நீ போற முட்டையா கூட நான் இருக்கணும் ஆனா விட்டையா இருந்தவ கூடாது கண்ணே இந்த வரு என் பிள்ளை அவன் ஏனைய பாவம் அண்ணே முடியாத பையனே மெதுவா கூட்டு போனேன் எதாவது போனேன் அப்புறம் உண்மையான பேர் என்ன தங்கமே பிரகதீஸ்வரி உன்னை ஒரு நாளைக்கு நான் பிரசவம் ஆக்குறையே சொல்லி என் பேரையே மாத்தி மாத்தி வைக்கிறியா என் பேர் என்ன தெரியுமா என்னதே எம் கே ஆர் அதியா என் தம்பி எங்க அண்ணன் எல்லாம் பாரு அவங்க எல்லாம் எங்க அண்ணே ஆனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணாலும் நிம்மதியா வாழ முடியாது ஏங்க நீங்க கூட சொத்து பங்கு மாதிரி ஓம் பங்குக்கு வருவாங்க அண்ணே ஆணி மூணு நம்ம ஊர்ல நாடகம் பேசணும் கூட நான் இல்லாட்டாலும் ஓம் டைரிய பிரட்டுவேன் எதுக்குங்க தேவி இருக்கா புக் பண்றது எதுக்கு முக்குமாண்டு மண்ணெல்லாம் கிளப்பாங்க தம்பி அங்கிட்டு தெரியலன்றீங்க தம்பி அங்கன கூட படுக்குவானா அந்த பிள்ளை கவட்டுக்குள்ள படுக்கிறியா நல்லா தெரியும் இதெல்லாம் பரிச்சு எழுதும் போது புழு புழுன்னு இருக்கும் படிப்பு அஞ்சு பேரும் அப்படி பாக்குறாங்க இப்ப அந்த பிள்ளைய காலையில பள்ளிக்கூடம் தானே உலகம் என்ன தூங்காம முடிச்சுக்கிட்டு டீச்சர் இருக்காங்க போயிட்டு வா சொட்டு மருந்து ஊத்திட்டு வா பாய் பாப்பா அடுத்த ரெண்டு பிள்ளைய தூக்கிட்டு போற ஓம்புல தானே அதான் நீ என்னத்தா அசிங்கப்படுத்தல இந்த பிள்ளைய தூக்கிட்டு போ அந்த பிள்ளை அப்பா அப்பா இருக்குது இந்த வருமா பாப்பா அதனால ஐ லவ் யூ அப்படின்னா போன மேல உன்னை அரைஞ்சு செயல் தெரிவிக்க போன மேலையும் சொல்லலையே இதுக்கு அர்த்தம் மக்களுக்காக காதல் செம்பரளி தோட்டத்தில் ஒண்ணு